முதல் நான் என்ன பேசுகிறேன்னா ஓ லெவல் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு வந்து அந்த பேப்பர் திருத்துற ஏ லெவல் திருத்துற அந்த பேப்பர்கள் வந்து இதை மட்டும் திருத்தப்படல அதனால என்னென்ன ஒரு அதாவது ஒரு வாரத்துக்குள் இதுக்கு தீர்வு காங்காட்டி ஜனாதிபதியால் இதுக்கான தீர்வுனே எடுக்கப்படும் அதாவது மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஓ லெவல் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுக்கு திருத்ததுக்கு ஆசிரியர்கள் வந்து பத்தொம்போதாயிரத்துக்கு மேலே தேவைப்படுது இதுகள் வந்து உடனடியாக ஒரு மாத ஒரு கிழமைக்குள்ளே வந்து தீர்வு எடுக்காட்டி ஜனாதிபதி அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது காலி மு காளி முகத்திட்ட கோல்பேஸ் கோல்பேஸில் மக்கள் நடமாடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இப்போ வந்து ச சர்வதேச நாணய நிதியம் வந்து நமக்கு வந்து இப்போ தான் இப்போ தான் வந்து காசு கொடுத்துருக்காங்க அந்த காசுகள் வர்ற நேரம் இந்த மாதிரி போராட்டங்கள் அது இதுகள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இல்லை அதனால அதுக்கு வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி கிரவுண்டுகள் இருக்குது எவ்வளோ இடங்கள் இருக்குது அங்கே வந்து போராட்டம் நடத்தலாம் மக்கள் நடமாடுறதுக்கு காலிமுகத்திடலில் எந்த விதமான இதுவுமே இல்லை இதை வந்து நாங்கள் சரின்னு தான் சொல்கிறோம் எனக்கு கேட்டால் இப்போ உள்ள நிலைமையில் நாங்கள் வந்து நாடை பற்றியும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திக்கணுமே தவிர எந்த விதமான சுயநலமாகவும் சிந்திக்கக்கூடாது அது ஒரு பிரச்சனை மற்றது இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய இந்த சட்டத்திட்டங்கள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையுமே இருக்குது அப்போ இதை வந்து சரிப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து நாட்டுகள் குழப்பக்கூடாது தொழிற்சங்க ரீதியாக வந்து எல்லோரும் இந்த நேரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் மற்றது என்னென்னு கேட்டால் நாட்டின் நட நடைபெறும் சில விஷயங்கள் வந்து தொழிற்சங்க ரீதியாக வந்து அவங்கவுங்கவுங்க வந்து சிலருந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த வேலைகளை செஞ்சுட்டு போகிறாங்க இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர் அன்ற அன்ற ஜேபி லீடர் அவரும் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு தான் வராங்க அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்குமான்னு கேட்டால் அந்த முடிவு இல்லை அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஜனாதிபதி இருக்கிறாரு இன்றைக்கி எவ்வளோ விலைகள் குறைஞ்சிருக்குது இதுக்கெல்லாம் காரணமாக வந்து இன்னும் குறையணும் அப்படின்னா அதாவது நம்ம நாடு வந்து இவ்வளோ சூ சீக்கிரமாக வந்து இவ்வளோ குயிக்காக வந்து ஒரு ஏழை இருந்து எடுப்பட்டு இன்னொரு சுருக்காக வந்திருக்குன்னு சொன்னால் அந்த நேரம் வந்து டீசல் பெட்ரோல் கேஸ் இருந்தால் போதுன்னு சொன்ன நாட்டில் இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு ஐம்பது எழுபது வீதம் வந்து சரியாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நிலையில் மக்கள் மக்களுக்காக வேண்டி இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தலைமையுடன்